ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் போர் சுற்று ஆட்டத்தில் இலங்கை அணியானது ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுள்ளது. பலம் வாய்ந்த ஆப்கானிஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்திய இலங்கை அணி தற்போது ஆசிய கோப்பையை கைப்பற்ற அதிக வாய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இரண்டு அணிகளும் ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் நேற்றைய ஆட்டம் சம்பிரதாயம் ஆட்டமாக இருந்தது. அசலாங்காவுக்கு பதிலாக தனஞ்சய்யா டி சில்வா மற்றும் பெர்னாண்டோவுக்கு பதில் பிரமோத் மதுசான் ஆகியோர் இலங்கை அணியிலும், நசீம் சா சதப்கான் ஆகியோருக்கு ஓய்வு வழங்கி காதீர் மற்றும் ஹசன் அலி ஆகியோர் பாகிஸ்தான் அணியிலும் சேர்க்கப்பட்டனர். அதன் பின் டாஸை வென்ற இலங்கை அணியானது முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய முகமது ரிஸ்வான் மற்றும் பாபர் அசாம் ஆகியோர் பொறுமையாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். முகமது ரிஸ்வான் 14 ரன்களில் ஆட்டமிழக்க பாபர் அசாம் 29 பந்துகளில் 30 ரன்களை சேர்த்தார். இதனையடுத்து பக்கர் சமான், இப்திகார் அகமது ஆகியோர் தலா 13 ரன்களை சேர்த்தனர். பாகிஸ்தான் அணி 91 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி கொண்டிருந்த நிலையில் அதன் பிறகு இலங்கை வீரர்களின் சுழலில் சிக்கி பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். தனஞ்சயா டி சில்வாவின் வீசிய ஒரே ஓவரில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தனர். இதே போன்று நமது சிஎஸ்கே வீரர் தீக்ஷனா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். பாகிஸ்தான் அணி மேலும் 30 ரன்கள் சேர்ப்பதற்குள் அடுத்து 6 விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் பாகிஸ்தான் அணி 121 ரன்களுக்கு சுருண்டது. 122 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. மெண்டிஸ், குணதிலகா ஆகியோர் டக் அவுட்டாக வெளியேறினர். அதன் பின் தனஞ்சயா டி சில்வா அவர்கள் 9 ரன்களில் வெளியேற ஒரு முனையில் விக்கெட் சரிந்தாலும் மறுமுனையில் நிசாங்கா பொறுப்புடன் விளையாடி ரன்களை சேர்த்தார். அதேபோல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராஜபக்சா 24 ரன்களிலும் சனக்கா 21 ரன்களிலும் வெளியேறினர். நிசாங்கா கடைசி வரை அபாரமாக விளையாடி 48 பந்துகளை எதிர்கொண்டு 55 ரன்களை சேர்த்தார். இதன் மூலம் 17th ஓவரில் இலங்கை அணியானது 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தற்போது அந்த அணி வீரர்கள் நல்ல உத்வேகத்துடனும் சாதிக்க வேண்டிய வெறியுடன் விளையாடுவதால் அந்த அணியே கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.